நெல்லை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுப்பதற்காக வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது நெல்லை மாவட்டம் கடையலூரை அடுத்துள்ள காசி தர்ம பகுதியைச் சேர்ந்த இறைச்சி மூத்து மற்றும் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் நேற்று காலை கலெக்டர் அலுவலகத்தில் மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துக் கொண்டனர் இதில் நான்கு பேருக்கும் எழுபது சதவீதம் தீக்காயம் ஏற்பட்டது இவர்கள் அனைவரும் உடனடியாக பாளையங்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் இயற்கை மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இசக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் இசக்கி முத்து கந்து ரூபாய் ஒன்றரை லட்சம் பணம் வாங்கி உள்ளார் அதை வட்டியுடன் சேர்த்து இரண்டரை லட்சம் திரும்பி கொடுத்துள்ளார் இருப்பினும் கந்து வட்டிக்காரர்கள் விடாமல் இசக்கி முத்துவிடம் கூடுதல் பணம் கேட்டு தினமும் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர் இதனால் மனவேதனை அடைந்த இசக்கி முத்து இதை பற்றி காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியாளர்களிடம் புகார் மனு அளித்துள்ளார் அவரும் இது தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் இருந்துள்ளார் இதனால் மனவேதனை அடைந்த இசைக்கு முத்து தனது குடும்பத்துடன் சென்று காலை கலெக்டர் அலுவலகத்தில் தீ குளித்துள்ளார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் உயிரிழந்துள்ளார் இனிமேல் தமிழகத்தில் கந்து வட்டியை அனுமதிக்காமல் அரசு ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையென்றால் இது போன்ற பல பேர் கந்து வட்டி பணம் கொடுத்து மிரட்டும் சம்பவம் நடைபெறும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் सब्सक्राइब सही है वो